ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டடி வித் சிங்கப்பெண்ணே. இன்றைக்கு நம்ம வீடியோவில் தமிழ்நாடு பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க, அதனுடைய முக்கிய அறிவிப்புகள். கரண்ட் அஃபேர்ஸில் இதிலேருந்து ஒரு க்வெஸ்சன் கண்டிப்பாக வரும், பார்த்துக்கோங்க. கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் தலா 3.5 லட்சம் மதிப்பில் 8 லட்சம் வீடுகள் கட்டித்தரப்படும். கலைஞர் கனவு இல்லம் அப்படிங்கிற திட்டம் வழியாக 3 லட்சம் மதிப்பில் 8 லட்சம் வீடுகள் கட்டித்தரப்படும். அரசு உதவி பெறும் பள்ளியில் படித்து கல்லூரி செல்லும் மகளிருக்கும் புதுமை பெண் திட்டத்தின் கீழ் மாதம் 1000. புதுமை பெண் இந்த திட்டத்துக்கு பேர் என்னது? புதுமை பெண் திட்டத்தில் மாதம் 1000. 6 முதல் 12 வகுப்பு அரசு பள்ளியில் பயின்று வரும் உயர்கல்வி சேரும் மாணவர்களுக்கு மாதம் 1000 வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம். பெண்களுக்கு ஆல்ரெடி இருக்குது, ஆனால் இப்போ பசங்களுக்கும் சொல்லியிருக்காங்க. என்னது? தமிழ் புதல்வன் திட்டம். ஊரகப் பகுதிகளில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 1 முதல் 5 வரை படிக்கும் மாணவர்களுக்கு காலை சிற்றுண்டி திட்டம். சென்னை விமான நிலையம் கீழம்பாக்கம், கோயம்பேடு, ஆவடி, பூந்தமல்லி, பரந்தூருக்கு மெட்ரோ ரயில் சேவை விரிவாக்கம். மெட்ரோ ரயில் சேவை வந்து விரிவாக்கம் பண்ணுறாங்க. எங்கே அப்படின்னா, சென்னை விமான நிலையம் கீழம்பாக்கம், கோயம்பேடு, ஆவடி, பூந்தமல்லி, பரந்தூர். 5 லட்சம் ஏழைகளை வறுமையிலிருந்து விடுவிக்க முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம். 3ஆம் பாலினத்தவருக்கு உயர்கல்வி செலவுகளை அரசே முழுமையாக ஏற்கும். எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி வங்கி தேர்வுகளுக்கு 1000 பேருக்கு 6 மாத பயிற்சி வழங்கிட சென்னை, கோவை, மதுரையில் உறைவிட மையம். எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி எக்ஸாமுக்கு 1000 பேருக்கு 6 மாதம் பயிற்சி கொடுக்கறதுக்கு சென்னை, மதுரை, கோவையில் உறைவிட மையம். 1 லட்சம் மாணவர்களுக்கு ₹2500 கோடி கல்விக்கடன் வழங்குவதை அரசு உறுதி செய்யும். தூத்துக்குடி மாவட்டத்தில் 2000 ஏக்கரில் விண்வெளி மற்றும் உந்து சக்தி பூங்கா. மதுரையிலும் ₹345 கோடியில், திருச்சியில் ₹350 கோடியிலும் புதிய டைட்டில் பார்க். டைட்டில் பார்க் எங்கே புதுசாக வரப்போது? மதுரையில் 345 கோடியும், திருச்சியில் 350 கோடியிலும் புதிய டைட்டில் பார்க். 2024ஆம் ஆண்டிற்கான தமிழக பட்ஜெட் நிதிநிலை அறிக்கை. தமிழக பட்ஜெட்டுக்கு டேஷ் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. மாபெரும் 7 தமிழ்கனவு. சமூக நீதி, கடைக்கோடி மனிதருக்கும் நல்வாழ்வு, நல்வாழ்வு, உலகை வெல்லும் இளைய தமிழகம், அறிவுசார் பொருளாதாரம், சமத்துவ நோக்கில் மகளிர் நலம், பசுமை வழி பயணம், தாய் தமிழும் தமிழர் பண்பாடும். சிறிய ஜவுளி பூங்கா வந்து கரூர், ஈரோடு, விருதுநகர். தமிழ்நாட்டின் முதன்மை நதிகளை புனரமைக்க தொடங்க உள்ள திட்டம் பசுமை வழி பயணம். இந்தியாவில் முதல் ஒலிம்பிக் நீர் விளையாட்டு அகாடமி, தமிழ்நாடு கடல்சார் நீர் விளையாட்டு மையம், ராமநாதபுரம். கலைஞர் பன்னாட்டு அரங்கம், சென்னை. தமிழ்நாட்டின் பழங்குடியினரின் வாழ்வியல் மேம்பாட்டிற்கான தொடங்கப்பட்ட திட்டம் தொல்குடி திட்டம், 1000 கோடி. தமிழகத்தின் நீர்வளங்களை மேம்படுத்த தொடங்கப்பட்ட அமைப்பு நீர்வள தகவல் மற்றும் மேலாண்மை அமைப்பு. திறந்தவெளி தொல்லியல் அருங்காட்சியகமானது அமைய உள்ள இடம் கீழடி. கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் திட்டம் தொடங்க உள்ள இடம் மதுரை. இரட்டை காப்பியங்களான மணிமேகலை சிலப்பதிகாரம் இந்தியாவில் உள்ள 25 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இதற்கு 2 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பூந்தமல்லியில் அதிநவீன திரைப்பட நகரம். திண்டுக்கல், சிவகங்கை மற்றும் திருவாரூரில் சிட்கோ தொழில் பூங்காக்கள். புதிய தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள் கோவை.
இதோட இந்த வீடியோ முடிச்சது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.